லாஸ்ட்டு 2 மந்த்ஸாக நான் எதுவுமே சாப்பிடல, எதுவுமே சாப்பிட முடியல. என்னால் எனக்கு வந்து மஞ்சக்காமல் இருக்குது, எனக்கு லிவர் சிரோசிஸ் கேன்சராக இருக்க கூட வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி டாக்டர் வந்து ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் என்னால் ஊருக்கு வர முடியல. இது வந்து டாக்டர் எழுதி சைன் போட்டு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து என்னோடய மஞ்சக்காமல ரிப்போர்ட்டு, மஞ்சக்காமல பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்டு. ஆனால் எதுவுமே வந்துட்டு இங்கே எம்பசிக்கு போயிட்டேன், இந்தியன் எம்பசிக்கு போயிட்டேன். எல்லாமே நான் சொல்லி பார்த்துட்டேன், எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஆனால் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. துபாயில் மஞ்சள் காமாலையால் உடல்நிலை மோசமடைந்து மருத்துவ உதவி கிடைக்காமல் அவதிப்படும் இளைஞர் வெளியிட்ட வீடியோ நெஞ்சை கரைய வைப்பதாக உள்ளது. தேனி மாவட்டம் போடியை சேர்ந்த இளைஞர் கணேஷ்குமார், இவர் கடந்த ஜனவரி மாதம் துபாய்க்கு வேலை தேடி சென்றார். கொரோனா பரவல் சார்ந்த பொருளாதார பிரச்சனை காரணமாக துபாயில் இவருக்கு வேலை கிடைக்கவில்லை. எனவே நண்பர்களுடன் ஒரு அறையில் தங்கியுள்ளார். இந்த நிலையில் கணேஷ்குமாருக்கு மஞ்சள் காமாலை நோய் ஏற்பட்டுள்ளது. மருத்துவ உதவி கிடைக்காமல் இருப்பது மட்டுமில்லாமல் புற்றுநோய் அவருக்கு இருப்பதற்கான அறிகுறிகள் தென்படுவதாக மருத்துவர்கள் கூறியுள்ளனர். கடந்த 2 மாதங்களாக எதையுமே சாப்பிட முடியவில்லை. மஞ்சள் காமாலை கல்லீரல் புற்றுநோயாக மாறுவதற்கு வாய்ப்பிருக்கிறது என்று மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். துபாயில் உள்ள இந்திய வெளிநாட்டு தூதரகத்திற்கு சென்று எவ்வளவோ கெஞ்சி பார்த்து விட்டேன், ஆனால் இன்னும் நாடு திரும்ப முடியவில்லை. எப்படியாவது ஊருக்கு கொண்டு சென்று விட்டுவிடுங்கள், அங்கே எனது அம்மா என்னை பார்த்துக்கொள்வார். கேரளாவில் விட்டுவிட்டாலும் பரவாயில்லை, அங்கேயே இருந்து ஊருக்கு சென்று விடுகிறோம். வயிறு மிகவும் வலிக்கிறது, நீண்ட நேரம் உட்காரக்கூட முடியவில்லை, எப்படியாவது என்னை காப்பாற்றுங்கள். இவ்வாறு அந்த வீடியோவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ என்னை வந்து எங்கள் அம்மாட்ட கூட்டு போய் விட்டுருங்க, எங்கள் அம்மா என்னை பார்த்துப்பா கொடுத்து எங்கள் அம்மா வந்து பார்த்துப்பாங்க. அதனால் என்னை கூட்டு போய் எப்படியாவது விட்டுருங்க. என்னை எமர்ஜென்சியில் கூட்டு போய் கேரளாவில் கூட கொண்டு விட்டு, கேரளாவிலேருந்து என்னை கூட்டு போய் ஊரில் விட்டுருங்க. நான் எத்தனை நாள் வேணாலும் குவாரண்டைனில் இருக்கேன். எனக்கு என்னை மட்டும் கூட்டு மட்டும் போயிடுங்க. சாப்பிடாம என்னால் எத்தனை நாளே இருக்க முடியல. உடம்பெலாம் வலி, ஒரு ரெண்டாக உடச்சு மாதிரி வலி, வயிறுலாம் வலிக்குது. நிமிந்து கூட என்னால் உட்கார முடியல. நீங்கள் எப்படியாவது ப்ளீஸ் காப்பாற்றிடுங்க. இது வந்து நான் எல்லாத்தையும் சொல்லி கேட்டுக்கிறேன். எல்லாருமே இது கொஞ்சம் சீக்கிரப்பாக கவர்மெண்ட்டுக்கும் இப்போ எல்லாத்துக்கும் இந்தியன் எம்பசிக்கு தெரிகிற மாதிரி கொஞ்சம் என்னென்னு பாருங்கள். இந்த வீடியோவை பார்த்த கணேஷ்குமார் பெற்றோர் தனது மகனுக்கு மருத்துவ உதவி கிடைக்கும் வழி ஏற்படுத்தி கொடுங்கள் என்று கோரி மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை விடுத்தனர். கணேஷ்குமார் போடி சட்டசபை தொகுதிக்கு உட்பட்ட கிராமத்தை சேர்ந்தவர். எனவே துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் இந்த விஷயத்தில் தலையிட்டு உடனடியாக அவரை காப்பாற்ற வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது.